தொடர் ரகசியங்கள் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு. இந்த கிளிப்பிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் ஜாதகத்துல ஐஸ்வர்ய யோகம் இருக்கா, என் ஜாதகத்துல லக்ஷ்மி யோகம் இருக்கா அப்படிங்கிறது தான். லக்ஷ்மி யோகம், லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்றது ஒரு ஜாதகத்துல வந்து இந்த 9ஆம் இடத்தை தான் வந்து பார்த்தோம்னா ஐஸ்வர்ய யோகத்தை நிரப்பக்கூடிய ஸ்தானம். பெண்களுக்கு அதை பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 9ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த லக்ஷ்மி யோக பாக்யம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த 9ஆம் இடத்த அதிபதி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, எல்லா நிலைகள்லையுமே நிறைய சோதனைகள் போடும் அந்த ஒரு கிரகத்துக்கு. அப்ப அந்த எல்லா சோதனைகள்லையுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை, அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி உச்சம் பெறக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அவங்களுக்கு இயல்பாவே ஐஸ்வர்ய யோகம் இருக்கு. இப்படி ஐஸ்வர்ய யோகம் இல்லாதவங்க கூட வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடுகளுக்கு பண்ணுவது, ஸ்ரீ சூக்தம் சொல்றது, ஸ்ரீ சூக்தம் கேட்கறது, கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கறதன் மூலமா உங்களோட வீட்லயுமே ஐஸ்வர்ய யோகத்தை வரவழை. கடனை அடைக்க, இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இதை பெரிய பிரச்சனையாவே பார்த்துட்டு இருக்கோம். கடன் எப்படி அடையும், செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில கடன் அடைக்கலாம், மைத்ரேய முகூர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் அதுல கடன் அடைக்கலாம். இது போக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதோ, அந்த நட்சத்திர நாள், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதை லைஃப்ல திருப்ப திருப்ப நம்ம நிறைய அதை வந்து அதை வழிபாடு பண்றது, அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதோ அதுக்குண்டான விஷயங்களை செய்யும் போது உங்களுடைய வருமானம் பெருக ஆரம்பிக்கும். அதுதான் தனத்தாரைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த தனத்தாரை வழிபாடை வந்து எல்லாரும் மேற்கொள்ளும் போது கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமான வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது போக லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சனிக்கிழமை தோறும் சுவாதி நட்சத்திர தன்னைக்கும் வழங்கி வரும்போது நிச்சயமாக சீக்கிரமா கடன் அடையிறதுக்கு உண்டான வழிகள் ஏற்படுங்க. வாழ்க வளமுடன்.